கர்த்தராகிய இயேசுவின் இனிமேல் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு புது மாதத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரையிலும் அவர் நடத்தியிருக்கிறார். இந்த ஒரு வருஷ காலம் அவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து அநேக பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் நடுவில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இப்போ கடைசி மாதத்துக்குள்ள வருவதற்காக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கடைசி மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துதவராய், அவர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இன்னைக்கு நாம் யோசுவா 1 அதன் 8-9 வசனங்களை தியானிக்கலாம். யோசுவா 1:8-9 வசனங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்குதான்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிச்சு கொண்டிருப்பதாக. இந்த நாடுகளில் யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்குத எல்லாம் உன் வாயிட்டு பிரியாதிருக்கட்டே. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னோட வாயிலிருந்து பிரியாதிருக்கட்டே, இரவும் பகலும் அதை தியானிப்பதாக. இந்த நாடுகளில் ஞானம் நீங்களும் பலவீனத்தினுடைய மத்தியில் இந்த நாடுகள் மகாமாரியின் நேரங்களில் கர்த்தர் இவ்வளவு பாதுகாத்து இவ்வளவு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். இரவும் பகலும் அந்த நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம் வாயிலிருந்து விட்டு பிரியாதே அதை தியானிப்பார். கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அதை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானிப்பதற்காக, கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்காக, இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்காக, அதில் கவனமாய் இருக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் யோசுவா கிட்ட சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்திருக்கிறார், நீ இந்த ஜனத்தை நடத்ததுக்காக போகிறார். இந்த நாடுகளிலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் புஸ்தகம் உன் வாவிட்டு பிரியாதிருப்பதாக, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாவிட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்து அதில் கௌரவமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானி. இப்போ இந்த நாட்களில் கிராமம் பகலும் கர்த்தர் வசனத்தை தியானிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கிருபையை செய்யட்டும். ஓரோ விசுவாசி கர்த்தர் பிள்ளைகள் இந்த நாடுகளில் நியாயப்பிரமாணத்தை, அதே வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கிறவராய் முன்னாடி வர வேண்டும். இந்த புது மாதத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படி நம்மோடு சொல்லுகிறார், நீ இரவும் பகலும் நீ தியானிக்க கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவராய், உன்னோட வாயில் அவருடைய வசனங்கள் இருக்குத பிள்ளைகளாய், நாம் அந்த வசனத்தில் செய்து சொல்லியிருக்கிற காரியங்களில் நாம் செய்ததில் கவனமாக இருக்கிற பிள்ளைகளாய் நாம் ஆயிருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய கிருபைகளை நமக்கு பெற்றுக்கொள்ள இந்த மாதத்தில் முடியும். இந்த நாளில் அநேகர் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். பட் அவங்களே கவனமாக இருக்கிறது கிடையாது. அந்த வசனத்தை அவங்களுடைய வாய்மையில் அந்த வசனம் இல்லை. அவங்கள அந்த வசனத்தில் இரவும் பகலும் தியானிக்கிறது கிடையாது. அப்படியே சும்மா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்படிங்க இன்னிலிருந்து வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவங்களாய் கர்த்தர் முன்னாடி ஆயிருக்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசுவா கிட்ட தேவன் சொல்லுகிறார், நீ உண்மையாய் நீ இந்த ஜனத்தை நடத்த போகிறா. இந்த நாளிகளில் இந்த ஜனத்தை நடத்துற உன்னுடைய வாயின் மேல் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய்விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த நாளில் அதில் எழுதியிருக்கிறபடி எல்லாமே நீ செய்து அதில் கௌரவமாயிருக்கும்படி இரவும் பகலும் நீ தியானிக்கணும். இந்த நாளிகளில் இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய்
யார் நீங்களும் மாறும்போது நிச்சயமாக ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் எவ்வளவு மகாமாரிகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்தில் அப்பொழுது நீ உன் வழி வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வார். இந்த நாடுகளில் உனக்கு புத்திமானாய் நடக்கணும்னா, உன்னுடைய உன் வழிகளில் எல்லாம் வைக்க பண்ணணும்னா, இந்த நாடுகளில் நிச்சயமாய் நீ அந்த வசனத்தின் கவனமாய் இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் கவனமாய் இருக்கிற ஒருவன் நிச்சயமாய் அவன் இரவும் பகலும் தியானிக்கிற ஒருவன் நிச்சயமாய் அவனுடைய வழிகள் உன் வழிகள் எல்லாம் வைக்க பண்ணுவார், அப்பொழுது புத்திமானாய் நடக்குவார். உன்னுடைய நீ புத்திமானாய் நடக்கிறதுக்காக உன்னோட வழிகள் எல்லாம் எல்லாம் நல்லபடியே. இப்ப நிறைய பேர் சொல்றோம், ஐயோ இவ்வளவு நாள் ஜெபிச்சிருக்கிறார், இவ்வளவு ஒரு ஒரு வருஷ காலம் முழுவதும் ஜெபிச்சிருக்கிறார், எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதமும் வாக்குத்த வசனங்கள் கிடைக்கிறான், பட் எனக்கு ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது, எனக்கு ஒன்றும் நடக்கிறது கிடையாது. நீ இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிச்சு, அந்த வசனத்தில் தியானிச்சு, அந்த அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறதுபடி செய்ய நீ கவனமாக இருக்கும் போது உன்னோட வழிகள் எல்லாம் உன் வழிகள் வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது நீ புத்திமானாய் நடக்குவார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தர் உங்களுடைய வழிகள் எல்லாம் சூழ்நிலாய் மாற்றப் போகிறார். உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவங்களாய் அவர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அநேகர் அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு இருக்கிறார். எப்படி எப்படி அவர் கர்த்தருடைய வசனத்தின்படி நல்ல பிள்ளைகளாய் அந்த வசனத்தை தியானிக்கிறவராய் முன்னாடி போகணும்னு சொல்லி அநேகர் இந்த வசன தொடங்குவதிலிருந்து அவங்க யோசிச்சிருந்திருக்கிறார். இந்த நாடுகளில் அதை நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மக்கள் இன்னைக்கும் அவர் வசனத்தை தியானிச்சு ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தியும் இன்னைக்கு போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம உலக பிரகாரம் உள்ள ஏதோ ஒரு நன்மைக்காக எதிர்பார்ப்பு அல்ல, கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய் ஞான நீங்களும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் எப்படி நம்ம சாப்பாடு எல்லாம் மூணு நேரம் சாப்பிடுதோ அதே மாதிரி நாம் இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளா, இரவும் பகலும் கர்த்தர் வார்த்தையை கவனிக்கிற பிள்ளைகளா, அதன் பண்ணும் அந்த கௌரவாயிருந்து அதை செய்த மக்களாய் மாறும்போது நிச்சயமாய் நம்ம சபைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம மக்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம பிள்ளைகள் உயர்வார். ஹல்லேலூயா. இந்த நாளில் புத்திமானாய் நடக்க அப்படிப்பட்ட மக்கள் புத்திமானாய் நடக்கும், அப்பொழுதே உன் வழிகள் எல்லாம் உன் வழி வாக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒன்பதாவது வசனம் வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறார், பலம் கொண்டு திருட மனதாய் இரு, திருடம் கொண்டு பலம் கொண்டு திருட மனதாய் இரு, பலம் கொண்டு நீ திருட மனதுள்ளவனாய் இருக்கட்டும், திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளில் யோசுவா இவை அழைக்கும் போது அவன் அந்த ஊழிச்ச அந்த ஜனத்தை நடத்ததுக்காக அழைக்கும் போது அந்த இடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திருமணமுள்ளவராயிரு. இந்த நாளில் அநேகம் மகாமாரியின் நேரத்தில், அநேகம் கண்ணுநீரின் நேரத்தில், இந்த நாளில் உலகம் முழுவதும் அநேகம் இந்த நாளில் எடுக்கப்பட்ட நேரத்தில், இந்த நாளில் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இதுவரையில் நடத்திய வன்கிருபைக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். இந்த திருடமனதுள்ளதாய் பலம் கொண்டு திடமனதுள்ளவராய் இருக்க கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபையை கொடுக்கட்டும். இந்த நாளில் உன்னை பலப்படுத்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீ போகிற இடமெல்லாம், நீ ஆயிருக்கிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ திகையாது இருக்கட்டும், நீ கலங்காது இருக்கட்டும், நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அநேக விசுவாசிகள், அநேக மக்கள் இந்த நாளில் உணர்ந்திருக்கிறார், அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேலாய் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர், பலம் கொண்டு திருட மனதாயிரு. இந்த நாளில் திகையாதே, நீ கலங்காதே, உன்னுடைய கதக்கங்கள் உன்னுடைய
அவர்
அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மை உயிர் உள்ளவராய் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். அதுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். இந்த நாளில் இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் கவனமாயிருக்க நான் நீங்களும் முன்னாடி வரும்போது நிச்சயமாய் அந்த தேவன் உயிர் உள்ளவராய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும், அவர் நம்மை பலப்படுத்தும், அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்னாய் போகி அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த எட்டாவது வசனம் கடைசியில் நம்ம வாசிக்கும் போது, அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுகையும் இல்லை, நீ பயப்படும் நீ கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த நாளிகளில் நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், உன்னை விட்டு விலகாத்த ஒரு தேவன், உன்னை கைவிடாத்த ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிகளில் உன்னை விட்டு விலகாத்த ஒரு உயிர் உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை உயிருள்ளவராய் இந்த தேசத்திலிருந்து கடைசி மாதத்திலும் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் அது கொண்டு வந்திருக்கிற நோக்கம் நம்மை நாம் இந்த நாளிகளில் இரவும் பகலும் அவரை அவருடைய வசனத்தில் கவனமாயிருக்க, அந்த வசனம் எப்போதும் நம்ம வாயின் மேல் இருக்க, நாம் அதை விட்டு விலகாதே அது செய்ய சொல்லுதை எல்லாமே செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அந்த வசனத்தை கவனிக்க, அந்த வசனத்தில் கவனமாயிருக்க, இரவும் பகலும் அதை தியானிக்க நாம் முன்னாய் வரும்போது நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட இருப்பார், அவர் உனக்கு முன்னாடி நடப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னு நீ பயப்படாதே கலங்காதே, நீ உன்னோடு கூட அவர் எப்போது இருப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருக்கிற தேவன், இந்த நாளிகளில் உங்களை பலப்படுத்தி நடத்துகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீ பயப்படாதே நீ கலங்காதே. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிகளில் கர்த்தரே நீ கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். நின் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க வசனங்களை சொல்ல நீ கிருபை செய்ததினாய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிகளில் ஓ கர்த்தரே எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் தெய்வீக விடுதல் நடக்கப்படட்டும். ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுக்கு முன்னாய் நீ நடக்கிற தேவன். இந்த நாளிகளில் இந்த கடைசி மாதத்திலும் நீ எங்களோடு கூட இருப்பார், எங்களை நடத்துவார், எங்களை முன்னாடி கொண்டு போவார் என்றுள்ள விசுவாசத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து முன்னாடி வருகிறோம். இந்த நாளிகளில் தேவனே உன்னுடைய பிரசன்னத்தால் வழி நடத்தும், உன்னுடைய கிருபையால் வழி நடத்தும். நீ எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துதகவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிகளில் உன்னுடைய பிரசன்னத்தால் எங்களை நடத்தும் அப்பா, உங்களுடைய கிருபையால் எங்களை நிரப்பும். ஒரு ஜனத்தையும் உன்னுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். இந்த புது மாதத்தில் கர்த்தரே உன்னுடைய கிருபையின் பிரசன்னத்தால் ஒரு மக்களையும் நிரப்பும் அப்பா. ஆவியால் அபிஷேகத்தால் நிரப்பும். திட மனதுள்ளவரா பலம் கொண்டு திருடமனுள்ளவராயிருப்பார். ஓ கர்த்தரே நீ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தங்கள் பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென் ஆமென்.